அப்போ கண்ணா கவனிங்க, பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.4 ஏழாம் கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறுக. முதல் இருபுற சார்புனா என்ன அப்படின்னு பாக்கணும். இருபுற சார்புனா என்ன அடிக்கணும், ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு. சோ ரெண்டு இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்றாவும் இருக்கணும் மேல் சார்பாவும் இருக்கும், அப்பதான் இருபுற சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான அப்படின்னா என்ன அர்த்தம், வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநுறுக்கள் இருக்கணும், வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநுறுக்கள் இருக்கணும், அதான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்தது மேல் சார்புனா என்னது, வீச்சகம் சமம் துணை மதிப்பகம். வீச்சகம் சமம் துணை மதிப்பகம், ரைட் அடிக்கண்ண. ஒன்று கொண்டான என்னது, வேறு வேறு. இப்ப இங்க இருக்குதுன்னா, இங்க எது இருக்குதுன்னா என்னது, வேறு வேறு உறுப்புகளுக்கு இருக்கணும், புரியுதுங்களா, வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநுறுக்கள் இருக்கணும், இதுதான் ஒன்று கொன்றான. இப்ப இதுல பாருங்க, இந்த மூணுமே என்னவா வந்துருச்சு, இது வந்து துணை மதிப்பகம் அப்படின்றது. இந்த துணை மதிப்பகத்துல ஒவ்வொரு உறுப்பும் நிழலுருவா வந்துருச்சுன்னா அதான் என்னது, வீச்சகம். இப்ப இது எல்லாமே நிழலுருவா வந்துருச்சுன்னா அது என்ன சார்பு, மேல் சார்பு. இப்போ ஃபர்ஸ்ட் கணக்க பாக்கலாம். கிட்ட ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு ஃபங்க்ஷன் எங்க இருந்து, ஃப்ரம் ஆர் டு ஆர், புரியுதுல, ஆறில் இருந்து ஆறுக்கு எஃப் என்பது ஒரு சார்பு. அப்ப என்ன கேக்குறாங்க, அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆனது ரைட்டுங்களா, என்னன்னு கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+1, ரியல் நம்பர்ஸ், புரியுதுங்களா, மெய்யெண்கள். அப்ப என்ன ஒரு எல்லா வரும் இயல் என்ன, முழு என்ன, முழுக்கள், அப்புறம் விகித முறு எண்கள், விகித முறா எண்கள், எல்லாத்தையும் அடக்கியதுதான் என்னது, மெய்யெண்கள். அப்ப நம்ம இங்க வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், சரியா. முதல் என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = 2x+1. அப்ப முதல் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம், ரைட்டா, ஒரு மிக எண் கொடுக்கலாம், 2 பெருக்கல் 1, சரியா அடிக்கண்ண, 2 பெருக்கல் 1+1, 2 + 1 = 3. ஏன்னா இது ரெண்டால பெருக்கிறோம்னாலும் இங்க எல்லாமே என்னதான் வரும், ரெட்டை எண் தான் வரும். ரெட்டை எண்ணோட ஒன்றை கூட்டும் போது என்ன வரும், ஒற்றை எண் தான் வரும். சோ அப்ப அதனால அதே மாதிரி அடுத்த நம்பர் கொடுத்து பாருங்க, குறையன், 2 பெருக்கல் -1+1, என்னடி கண்ணு வரும், -2, ரைட்டுங்களா. அடுத்த என்ன, அது +1, அடுத்த என்ன வருது, -1. 0 கொடுத்து பாக்கலாமா, 2 பெருக்கல் 0+1, என்ன வருது, 1. பாருங்க வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநுறுக்கள் வருது. இதையே நம்ம புள்ளியிலையும் கொடுக்கலாம், இல்ல பின்னத்திலையும் கொடுக்கலாம், புரியுதுங்களா. எக்ஸ் என்ன கொடுக்கலாம், அரைன்னு கொடுக்கலாம். அப்ப 2 பெருக்கல் 1/2 +1, அப்ப இது இதுவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். 1+1 = என்னது, 2. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்ன சார்பு, இருபுற சார்பு. இது என்ன சார்பு, இருபுற சார்பு. அதானே கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்டிருக்காங்க, இருபுற சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணம் கூறுக. இது இருபுற சார்பு, ஏன், வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. ஏன்னா காரணம் கேட்டிருக்காங்க, அதனால எழுதணும், வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு, என் கூடவே தெளிவா படிச்சுட்டு வா, வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன, சரியாடி கண்ணு, ரைட்டா ரைட் இல்லையா. இல்ல அப்படின்னாலும் இங்க பாருங்க, இங்க இன்னொரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சே நம்ம சொல்லலாம். f(a1) = f(a2) என்றவாறு அமைந்த a1, a2 எதனுடைய உறுப்பு, a-னுடைய உறுப்பு, புரியுதா, உறுப்புக்கும் a1 = a2 என கிடைத்தால் அவ என்ன, அது ஒன்று கொன்றான சார்பு. அதுலயே நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம், ஒன்னும் தப்பு எல்லாம் கிடையாது, புரியுதா. அப்ப f(x1) = f(x2) f(x1) என்னது, 2x1+1, 2x2+1, புரியுதுங்களா. அப்ப இங்க என்ன ஆயிடும், இது இதுவும் கேன்சல் ஆயிடும், புரியுதுங்களா. இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், -1 ஒரு கேன்சல் ஆகும். அப்ப 2x1 = 2x2, இதுல என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகும், டிவைடட் பை 2. அப்ப என்ன வந்துருச்சு, x1 = x2, புரியுதா, புரியலையா அடி கண்ணு, ரைட்டா ரைட் இல்லையா. அதனால இது என்னது, இருபுற சார்பு. அடுத்தது ரெண்டாவது சம் எடுக்கலாமா, செகண்ட் சம், செகண்ட் சம்,
இப்ப என்ன கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் r இல் இருந்து r க்கு f என்ற சார்பானது f of x equal to 3 minus 4 x square இப்ப அதே மாதிரி அப்ளை பண்ணலாம் சரியா முத என்ன கொடுக்கலாம் 1 அப்ப என்னது 3 minus 4 பெருக்கல் 1 square ரைட்டுங்களா அப்ப 3 minus 4 4 அப்ப 3 minus 4 என்னது minus 1 அடுத்து என்ன கொடுக்கலாம் minus 1 கொடுக்கலாம் 3 minus 4 பெருக்கல் minus 1 the whole squared இந்த squared வந்த உடனே நீ சொல்லிரலாம் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்ல ஏனா 1 squared என்ன 1 தான் minus 1 squared என்ன 1 தான் 2 square enna 4 அப்ப minus 2 the whole squared enna varum 4 அப்ப ஒரே மாதிரி இமேஜ் தான இங்க வரும் ரைட்டா ரைட் இல்லையா அப்ப ஒன்று கொண்டா இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கறோம் நம்ம இப்ப 3 minus 4 பெருக்கல் என்னது 1 தான் அப்ப 3 minus 4 என்ன வந்துருச்சு minus 1 இதுக்கு மேல நீ செக் பண்ணவே தேவையே இல்ல இது இருபுற சார்பு அல்ல புரியுதாடிக்கண்ணே சார்பு அல்ல ஏண்டா கண்ணா இத பார்த்தோம்னு சொல்லி எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க வந்து என்ன ஆயிடுது வர்க்கம் வந்துருது அப்ப வர்க்கம்னு போது என்னது குறையின் மிகையின் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் புரியுதுங்களா அப்ப கண்டிப்பா என்ன வரும் நமக்கு இங்க பாருங்க இத போட்டு பாருங்களேன் இங்க 1 minus 1 இங்க என்ன இருக்குது minus 1 ரெண்டுக்குமே என்ன வந்திருக்குது ஒரே உறுப்பு ஆனா இதுல அப்படி கிடையாது இதுல வந்து நமக்கு அப்படி கிடையாது சும்மா இப்ப வட்டம் போட்டு பார்த்தோம்னா ர
ஜீரோ, இங்க ஒன்னு பை ரெண்டு. ஒண்ணுக்கு என்ன இமேஜ் வந்துச்சு? மூணு. மைனஸ் ஒண்ணுக்கு என்ன வந்துச்சு? மைனஸ் ஒன்னு. பூஜ்யத்துக்கு என்ன வந்துச்சு? ஒண்ணு. அரைக்கு என்ன வந்துச்சு? ரெண்டு. அப்ப வெவ்வேறு நிழலுருக்கள் வருதா? வருதா வரலையா? ரைட் அடிக்கு என்ன? இது ஆக்சுவலா நிறைய போகும், இங்க எக்ஸெட்ரா இருக்கும். இதுலயே அப்படிதான் எக்ஸெட்ரா, இதுலயே என்னது எக்ஸெட்ரா இருக்கு. நம்ம எடுத்துக்காட்டுக்காக என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டே ரெண்டு எடுத்திருக்கிறோம். புரியுத? இருபுற சார்பு அல்ல, புரிஞ்சிட்டீங்களா? இருபுற சார்பு அல்ல. முத இது என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பே இது இல்ல, புரியுதுங்களா? ஏன்னா இது இருபுற சார்பு அல்ல. எதனாலன்னு சொல்லணும். இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல, இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. எனவே இருபுற சார்பு அல்ல, இது இருபுற சார்பு அல்ல. மேல் சார்புக்கு பார்க்கவே தேவையில்லை, இருபுற சார்பு அல்ல. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றான வரலன்னு போது இங்க இன்னொன்னு என்ன ஆயிடுச்சு? ரெண்டு இதுக்கு ஒரு இது வந்துருச்சு, புரியுதுங்களா? அதனால மீதி, அதனால ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல, எனவே இது இருபுற சார்பு அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா அடி கண்ணு? அதனால இதெல்லாம் எழுத தேவையில்லை கண்ணு எக்ஸாம்ல. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குறேன். நீங்க கணக்கு செய்ய வேண்டியது இதுதான், புரியுதுங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு, இது விளக்கத்துக்காக செய்யறோம். இது இருபுற சார்பா? அவங்க கேட்டது இருபுற சார்பா, விளக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனுடைய காரணம் கேட்டிருக்காங்க. அப்ப காரணம் கொடுக்கணும்னா நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணணும். அதனால இது கூட தேவையில்லை, இது புரியலன்னா இதை கூட விட்டுருங்க. நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுங்க. இதுல பார்த்த உடனே சொல்லிடலாம், ஒன் மார்க்ல எல்லாம் கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியணும். சும்மா ஒரு இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும் இப்படி போட்டாலே நமக்கு புரிஞ்சிடும். சரியாடி கண்ணே, புரிஞ்சுதா புரியலையா? தேங்க்யூ.